ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டெரிக் ஹுண்டாய்க்கு வந்திருக்கோம் நாகர்கோவிலில். ஸோ இந்த ஷோரூம்க்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து 2021 லான்ச் ஆகி ஒரு சூப்பரான ஒரு சேல்ஸை மார்க் பண்ணிச்சு ஹுண்டாய் அல்கஸார்ன்ற ஒரு ப்ரீமியம் எஸ்யூவி. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா 2023 வந்து அட்வென்ச்சர் எடிஷன் அப்படின்ற ஸ்பெஷல் எடிஷன் மாடல்ஸாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்குறோம், அது பிளாக் அட்வென்ச்சர் எடிஷன் மாடல். ஸோ 2024 அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் பிளாக் எடிஷனாக இருக்குது, பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இம்ப்ரெசிவாகவும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த அட்வென்ச்சர் எடிஷன் ஏன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் வந்து இந்த காருக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் எடிஷனில் ஃபுல் பிளாக் அலாய் வீல்ஸ், ரெட் கேலிஃபர்ஸோட ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின். இதில் வந்து உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சிக்னேச்சர் ஓ எடிஷன் தான், ஃபுல் ஆப்ஷன் தான் பார்க்குறோம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா 113 பிரேக் ஹார்ஸ் பவர் ஜெனரேட் பண்ணுது, ப்ளஸ் வந்து 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ஜெனரேட் பண்ணுது. ஒரு 18+ மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஹைவேல ஏஆர்ஐ நாம்ஸ் படி. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 mm இருக்குது. ஒரு R18 அலாய் வீல்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. 215/55 R18 ஃபுல் பிளாக் அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ரெட் கலிஃபர்ஸோட ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குது. இதில் ஃபுட் ஸ்டெப்பும் யூஸ் பண்ணுறாங்க ப்ரீமியம் எடிஷன்னால், அதுவும் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த காரோட ஸ்போர்ட்ஸ் லுக், ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த அட்வென்ச்சர் எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதோட ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில் இன்சைடில் வந்து உங்களுக்கு வந்து டேஷ் கேம் ஃபிட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ப்ரீமியமான ஒரு ஃபீச்சர் தான். இது வந்து அடாப்ட் ஃபீச்சர்ஸ்லாம் மிஸ் ஆகுது, ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பேனட் நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க, நல்லா போல்டாக ஷார்ப் லைன்ஸோட அட்ராக்டிவாக இருக்குது. இது கிட்டாவோட டெரிவேட்டிவ்னால அந்த ஹெட்லாம்ப்ஸ் அந்த டிஆர்எல்ஸ் எல்லாமே கிட்டாவ மாதிரி தான் இருக்குது. ஆனால் கிரில் வந்து நல்ல அட்ராக்டிவான ஒரு சாட்டின் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. காஸ்கெட் டைப் கிரில், ஹுண்டாய் லோகோவும் சாட்டின் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அப்படியே அந்த ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. லோவர் போர்ஷன் ஆஃப் த பம்பரில் வந்து அட்ராக்டிவான ஒரு இது ஃபாக் லைட்ஸும் அதில் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து லோவர் போர்ஷனில் வந்து பம்பரில் வந்து உங்களுக்கு அந்த சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. அது போக இதோட ஒரு நல்ல ஒரு பம்பர் கார்டன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு எஸ்யூவிக்கு தேவையான எல்லா ஸ்டாண்ட்ஸும் இந்த காரில் இருக்குன்னே சொல்லலாம். நல்ல ஒரு டாலான கார் தான். ஒரு 200 mm வந்து கிரெட்டாவோட லென்த்தும் கூட இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான வீல் ஆர்ச் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அது போக என்ன சைடில் வந்து டோர் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு டோர் சைட் கிளாடிங்கும் கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் எடிஷன் அப்படின்ற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அது போக ஓஆர்பிஎம்ஸில் வந்து உங்களுக்கு 360 degree கேம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏ பில்லர் வந்து க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. அது போக பி பில்லரும் க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. சி பில்லர் வித் இந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட அழகாக ரேப் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு க்ளாசி பிளாக் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சரில். அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த காருக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட சைடு டோர் ஹேண்டில்ஸ்லாம் ஒரு சாட்டின் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இதில் ரூஃபை பற்றி பார்க்கலாம். இதோட ரூஃப் வந்து நியர்லி ஒரு ஃபுல் பிளாக் ரூஃப் தான், ஒரு இன்டிகிரேட்டட் பிளாக் ரூஃப் ரைல்ஸ், ஒரு ஹியூஜ் பெனோராமிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இம்ப்ரெசிவாகவும் இருக்குது இந்த காருக்கு. நல்ல ஒரு ப்ரீமியமான ரிச் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த கார் ஜென்ரேட் பண்ணிக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது. ரியர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபில் ஒரு பிளாக் அவுட் ஷாக் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ரூஃப்லேயும் ஒரு சின்ன க்ரூவ் டைப் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஒரு ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, ஹை மவுண்ட் ஸ்டாப் லாம்ப் வித் ரியர் விண்ட்ஸ்க்ரீனில் டிஃபாகர் வாஷ் பேப்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹுண்டாய் லோகோ அண்ட் அல்காசார் கிளாடிங் லோகோ வந்து உங்களுக்கு வந்து அழகாக சாட்டின் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஒரு ஸ்ப்ளிட் எல்இடி டைப் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டெயில் லேம்ப்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த அல்காசார் லோகோ ஒரு பிளாசிக் க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. அந்த அல்காசார் பேட்ஜிங்க்கு கீழே உங்களுக்கு ரியர் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது போக சிக்னேச்சர் அப்படின்ற அந்த லோகோவும் பஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் ரூப் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இதில் லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு டியூல் டோன் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கிட் பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து நல்லா க்ளாசி பிளாக் ஃபினிஷில் ரொம்பவே அட்ராக்டிவாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது. நல்ல ஒரு ட்வின் பைப் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு சிக்னேச்சரான ஒரு இதாக தெரியுது, எலமெண்ட் அந்த காரில் தெரியுது. அந்த ஸ்பேர் வீலும் பார்த்திங்கன்னா அண்டர் த பாடி மவுண்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து உங்களுக்கு டிக்கியோட பூட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுமேனு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த காரோட இன்டீரியர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நல்லா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது ஃபுல் பிளாக் எடிஷன்னால எல்லாமே பிளாக் இன்டீரியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னர் டோர் பேனலில் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸு, பாட்டில் ஹோல்டர்ஸ், ஒரு 8 ஸ்பீக்கர் போஸ் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. டிரைவருக்கு வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதிலே. அது போக உங்களுக்கு பவர்டு டிரைவர் சீட் கொடுத்துருக்காங்க, வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் ஹெட்ரெஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடில், ஒரு ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ்னு சொல்லலாம். அங்கங்கே ஒரு சின்ன மெட்டாலிக் டச் கொடுத்துருக்காங்க, அது பார்க்க ரொம்பவே ரிச் அண்ட் ப்ரீமியமாக இருக்குது இன்டீரியர்ஸு. டேஷ்போர்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஏசி வந்து சுற்றி ஒரு
மெட்டாலிக் ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த கார் அதோட இன்டீரியர்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ரியர் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அதில் ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ், ட்விட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பேசஞ்சருக்கு தனியாக ஒரு ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நிறைய மெட்டாலிக் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு சன் ஷேட்ஸும் கொடுத்துருக்காங்க ரியர் சீட்ஸ் விண்டோஸில். ப்ளஸ் இதோட ரியர் சீட்ஸ் நல்லா 3 பேசஞ்சர்ஸ் உட்காந்து லாங் ட்ராவல் பண்ணுற மாதிரி நல்லா வைட் அண்ட் லென்த்தியாக இருக்குது. அதில் 2 இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க, கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியர் கேபின் லைட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, அந்த சன் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க ரியர் விண்டோஸ்க்கு. அது போக இன்னர் ரியர் வியூ மிரர் ஆட்டோமேட்டிக்காக டிம்மிங்காக இருக்குது. சூப்பரான ஒரு ஃபீச்சருங்க அதெல்லாம். அது போக சென்டரில் ஒரு டச் நிறைய கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. அது கீழே ஏர் பியூரிஃபயர் இருக்குது. அது போக ரியர் ஏசி வென்ட்ஸும் அதிலே கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது, செல்ஃபோன் ஹோல்டர் இருக்குது. சூப்பரான ஒரு இம்ப்ரெசிவான லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேபின் கொண்ட கார்னு சொல்லலாம். மொத்தத்தில் இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஃபேமிலி கார்னு சொல்லலாம். இதோட டேஷ்போர்ட் பற்றி பார்க்கலாம். டேஷ்போர்ட்டில் வந்து நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி 2 10.25 இன்ச் டச்ஸ்க்ரீனோடைய கொடுத்துருக்காங்க. ஒன்று டச் ஸ்க்ரீன் ஆக்ட் ஆகுது, இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் ஆகுது. இன்னொன்று உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அந்த ஆடியோ இதுக்கு டச் ஸ்க்ரீனுக்கு ஆடியோ கீழே. அது போக ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க செல்ஃபோனுக்கு. அது போக அந்த கியர் நாப் வந்து லெதர் ராப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அது போக டிரைவர் சீட் ஆம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வித் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அப்படியே அந்த ஏர் பியூரிஃபையர் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் டீசெண்டான ஃபேம ப்ரீமியம் ரிச்சான ஃபீச்சர் அது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 10.25 இன்ச் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது அந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்குற அவ்வளோ அட்ராக்டிவாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. அதோட ஃப்ளாட் பாடம் ஸ்டியரிங் வீலில் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆடியோ கண்ட்ரோல், ப்ளூடூத் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், அஸ் வெல் அஸ் பெடல் ஷிஃப்டர்ஸோட இருக்குது. இது வந்து டார்க் கன்வெர்ட்டர்னால இதோட பெடல் ஷிஃப்டர்ஸோட அவைலபிளாக இருக்குது. இதோட தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ சீட்ஸை ஒன் சைடு நீங்கள் அப்படியே டாப்பிள் பண்ணிவிட்டு அப்படியே என்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு குழந்தைங்கள ரெண்டு சில்ட்ரன்ஸ் வந்து 3 சில்ட்ரன்ஸ் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, அதில் தனியாக இண்டிவிஜுவல் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ரியர் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க வித் ஆம்ரெஸ்டோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த ரியர் ஏசி கண்ட்ரோல்ஸுமே அங்கே பின்னாடி தனியாக கொடுத்துருக்காங்க. அது போக நல்ல ஒரு ஸ்பேசியஸான கேபின் தான். ஒரு ரொம்ப ஒரு 5 ஃபுட்டுக்கு மேலே ஒரு டால் உள்ளவங்க தேர்ட் ரோவில் உட்காந்து போகிறது கஷ்டம். மற்றபடி உள்ளவங்க சில்ட்ரன்ஸு லேடிஸ் எல்லாமே ஃப்ரீயாக உட்காந்து போகலான்னு நினைக்கலாம், போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 180 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் ட்ராவலுக்கு எனஃபான லக்கேஜ் ஏற்றிட்டு கொண்டு போகலாம். அதுலேயும் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 லேக்ஸ் ஆன் ரோடு வருது. இந்த காரில் வந்து 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேஃப்டிலையும் பக்காவான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்ட ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி கார் தான். இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.